ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. 24/7 பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ஆப்டான டைம் இந்த 5 மணி தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த 4 செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, மன ஆரோக்கியத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம். இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனா பார்க்க போகிறோம். அமர்ந்த நிலையில் பண்ணக்கூடிய வந்து ஆசனா சித்தாசனா. இருக்கிறதுலே வந்து இந்த சித்தாசனா தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளோட தியானம் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த ஆசனத்தில் உட்காந்தோம்னா ரொம்ப பலன்கள் வந்து ஜாஸ்தி. இது பார்த்திங்கன்னா நம்ம பத்மாசனத்தில் வந்து பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சித்தாசனா பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். நிறைய வந்து பலன்களை உங்களுக்கு தரும். உங்களுக்கு இந்த கீழேருந்து இந்த லோவர் பாடி சொல்கிறோம்ல, இந்த கால்களுக்குள்ளேயே வந்து இந்த வயிற்று பகுதியிலேருந்து கால்களுக்குரிய வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக போகும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் இப்போ மேல் உடம்பு சொல்கிறோம், இந்த லோவர் பாடி சொல்கிறோம், இந்த அப்பர் பாடி சொல்கிறோம். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதிக்குள்ள வந்து நல்லாவே டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும், மற்ற சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இது அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து நல்லாவே வந்து காம் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் எதுவும் வராமல் உங்களுக்கு வந்து நல்லா நேர்மறையான வந்து எண்ணங்கள் தான் உங்களுக்கு போகும். அதனாலேயே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து பலன்கள் வந்து இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆசனம் வந்து பெண்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில டெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண்களும் தாராளமாக வந்து செய்யலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கால்கள் வந்து முன்னோக்கி நீட்டிக்கோங்க, தண்டாசனால் உட்காந்துக்கலாம். இப்போது நம்ம வலது காலை வந்து இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு உங்களோட அந்த குதி காலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா அப்படி கீழே கொண்டு வரணும். உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கிட்டே வந்து நல்லா அப்படி கிட்ட கீழே கொண்டு வரணும். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஹீல் மேலே பாதி ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஃபுல்லாக உட்காரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். வந்துட்டு இப்போ நம்ம இடது காலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நல்லா இப்படி தள்ளி இப்படி வந்து இப்படி வச்சுக்கணும். இடது காலை அப்படியே மடக்கி கொண்டு வந்துட்டு இந்த ஹீலுக்கு நேராகவே வந்து இந்த ஹீல இடது காலோட இந்த ஹீல் இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த பெருவர்கள் எல்லாமே வந்து இதுக்கு கீழே வந்து இதுக்கு உள்ளே வந்து போகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் வந்து தெரியக்கூடாது. இடது காலோட விரல்கள் எதுவுமே வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடாது. அதே மாதிரி வலது கால்களோட விரலுமே வந்து நமக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹீலுமே வந்து நேர் கோட்டில் வந்து இருக்கணும். கால்கள் வந்து இந்த முட்டி வந்து நல்லா அப்படி கீழே வரணும். இதெலாம் தான் ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். தப்பாக வந்து பண்ணிடக்கூடாது, அதுக்காக வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம். இப்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் விரல்கள் வந்து உள்ளே போகாது, கொஞ்சம் நம்ம கால் மேலே தூக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வைக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆகும்னா நம்மளோட வலது காலோட விரல்கள் வந்து கீழே தரையில் படணும். அதே மாதிரி இடது காலில் இருக்க விரல்கள் இது உள்ளே போயிட்டு அது கீழே படுற மாதிரி வைக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓரளவுக்கு நீங்கள் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க, அது கீழே படலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் போட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஹீல்ஸும் நேர்கோட்டில் இருக்கணும். கைகள் வந்து இப்போ வந்து உங்கள் முட்டி வந்து கீழே வரலன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து துணியை வந்து அப்படியே மடிச்சிட்டோ இல்லை பிளாக்ஸை வச்சுட்டோ நீங்கள் இது மேலே இப்படி வந்து கீழே இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து உங்களை முட்டியை வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வேண்டாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கைகள் வச்சே வந்து அழுத்தி உட்காந்துக்கலாம். முதுகு தண்டை நல்லா நேராக்கிக்கோங்க. நம்ம அப்படியே சின்முத்திரையில் உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே அப்படியே சில வினாடிகள் இருக்கலாம். கண்களை மூடிட்டு உங்கள் முழு கவனமும் வந்து மூச்சில் இருக்கட்டும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இது வந்து பெண்கள் வந்து தாராளமாகவே செய்யலாம். இல்லை வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது, ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே போகும். இப்போ வந்து மகப்பே அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து குழந்தையின்மை இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து இதை தாராளமாக செய்கிறாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க இது பண்ணலாம். பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே அந்த லோவர் பாடியில் இருக்க ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் வந்து ஜாஸ்தியாக வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் மாதவிடாய் டைமில் வந்து செய்யக்கூடாது, முன்னாடியே வந்து முன்னாடியும் அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். மென்சஸ் டைமில் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து இது செய்யக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் வந்து இதை வந்து பண்ண வேண்டாம், மற்றவங்க எல்லாருமே வந்து செய்யலாம். பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை இல்லை வந்து இடுப்பு வலி இருக்கும், அவங்களாம் வந்து இதை பண்ண வேண்டாம், மற்றவங்களாம் வந்து இதை செய்யலாம். இப்போ இந்த ஆசனம் சித்த ஆசனா வச்சே வந்து நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா தியானமே வந்து ஒரு நல்ல சூழலில் வந்து செய்யணும். ஒரு காற்றோட்டம் நேச்சுரலாக காற்றோட்டம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து போய் உட்காந்துட்டு நீங்கள் வந்து நான் எந்த சத்தங்களும் இல்லாமல் நீங்கள் நல்லா வந்து இப்போ நீங்கள் வீட்லேயே செய்யக்கூடிய, இப்போ இந்த மாதிரி வெளியில் இடத்துல வந்து நம்ம செய்ய முடியலன்னா வீட்லேயே செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து வெளிக்காற்று வெளியிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் ரூமை வந்து டார்க்காக வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கண்களை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு நல்லா வந்து நீங்கள் மைண்டை நல்லாவே காம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் தியானத்தில் வந்து உட்காந்துடலாம். நீங்கள் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யலான்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையான உள்ள அந்த மந்திரங்களில் வந்து சொல்கிறதுனாலும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக அப்படியே உட்காந்துக்கலாம். ஏன்னா நம்ம சும்மா உட்காரும் போது பார்த்திங்கன்னா நிறைய எண்ணங்கள் வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வந்து நிறைய ஆயிரம் கணக்கான எண்ணங்கள் வந்து 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 போயிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து விடுபட்டதுக்காக தான் வந்து இந்த மந்திரா ஏதாவது சொல்கிறதுக்காக நம்ம வந்து சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சொல்லிக்கலாம். இன்னொரு முறை வந்து சித்தாசனத்தால் உட்காந்துடலாம். முதுங்கு தண்டை எப்பயுமே நேராக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் இப்போ நீங்கள் உட்கார மாதிரி இருக்கீங்க, தியானம் செய்கிற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து செவுத்தில் வந்து வாலில் கூட சாஞ்சிட்டு அப்பயும் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலைகாணியை வச்சுட்டு நல்லா வந்து அப்படியே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். தளர்த்திக்கலாம். சித்தாசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாகவே இருந்துட்டு வருதுங்க. ஸோ அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக இதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம புதுசாக இதை பற்றி பார்க்குறோம், டென்சஸ் இல்லையா. ஸோ ஏற்கனவே இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த டென்சஸில் ஒன் ஆஃப் அ டென்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒன் ஆஃப் அ டென்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது வரும் காலங்களில் பேசக்கூடிய விஷயத்த எப்படி பர்ஃபெக்ஷனாக பேசலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்களை பேச ட்ரை பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், கற்றுக்க முடியும். பேசாமலேயே நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த எழுதுகிற விஷயங்களை பேசி பேசி ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நம்மளை யாரும் எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் தப்பாக இருந்தாலும் பயத்திறந்து நீங்கள் பேசுங்க. பேச பேச தான் உங்களுடைய கரெக்ஷன்ஸ் உங்களுக்கே புரிய வரும், நம்ம எங்கே எதை மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டென்சஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பர்ஃபெக்ஷனலாக பேசக்கூடிய விஷயம் சொல்லிட்டோம். ஸோ அப்படி டென்ஸ் இருக்குனாலும் அந்த 12 கேட்டகரிஸில் எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஒன் ஆஃப் அ டென்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீயர்ஸ்லாம் முடிச்சுட்டு அண்ட் இப்போ நம்ம இதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது என்னவாக இருந்தாலும் எந்த வகையான டென்ஸாக இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு ஆக்ஷன் கில்லர் ஒருத்தர் வேணும். ஆக்ஷன் அந்த அந்த செயல் அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து செய்யக்கூடியறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் தான் யார், இந்த வெர்ப் 1 வெர்ப் 2 வெர்ப் 3 அப்படிங்கிறவர் இல்லையா. ஸோ இந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மூணு வித்தியாசமான விஷயங்களை வந்து டெலிவர் பண்ணுறாரு. V1 என்ன, V2 என்ன, V3 என்னன்றதை டெலிவர் பண்ணுறாரு. அதுவும் அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அப்போ வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறமா அவங்கள கண்டென்ட் அந்த வெர்ப் ஃபார்மை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. அந்த ஒருத்தர் தான் யார், நம்மளுடைய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெர்ப் ஃபார்ம் அந்த ரூலை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பெர்ஃபார்மர் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சென்டென்ஸாக வாக்கியமாக அமைச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் எழுத போறோம், இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம் என்ன, புதுசான வெர்ப் ஃபார்ம், ரொம்ப ஈஸியான வெர்ப் ஃபார்ம், அது எப்படி எழுதலாம் அப்படிங்கறத சொல்லி தருவாங்க. நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்.
அதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பாக்குறோம், பாசிட்டிவ் சென்டென்சஸ், இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர். ஸோ அது இருந்தாலும் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஒன் என்ன, வேர்ப் டூ என்ன, வேர்ப் த்ரீ என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ வேர்ப் ஒன் என்ன வச்சிருக்கனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை ஃபிக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன சொல்லலாம், சரி அப்படிங்கிறதையும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா பொறுத்து அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஃபிக்ஸ் பண்ணு அதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணுனா என்ன, அதை பொறுத்து விடு அப்படின்னு சொல்றது இல்லையா. இல்லை ஃபிக்ஸ் அப்படின்னா சரி அப்படி சரி செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக ட்ரூ அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபால்ஸ் அப்படிங்கிறத தவறுன்னு சொல்லுவாங்க. அது திஸ் ஆர் தட்ல வரும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அந்த வேணா, அதுக்கான அர்த்தங்கள் இந்த மாதிரி ரெண்டு வித்தியாசமான சொல்லலாம். இதுவே வி டூ அப்படிங்கிறது போது வி டூ அண்ட் வி த்ரீக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபிக்ஸ்டு அப்படிங்கும் போது இப்போ நான் இங்கே சரி அப்படின்னும் போது நான் என்ன பண்ணலாம்னா, சரி செய்யப்பட்டது அப்படின்னு எழுதலாம், பொறுத்துன்னும் போது பொருத்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி செய்யப்பட்டது. ஸோ இப்போ நான் பொறுத்து எடுக்கிறேன்னா அப்போ பொருத்தப்பட்டது. ஸோ அப்போ சரி பொறுத்து அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசமானது ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கோம், சரி செய்யப்பட்டது பொருத்தப்பட்டது. நீங்கள் அது உங்களோட சென்டென்ஸுக்கு வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஈஸியான இந்த ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற வார்த்தையில நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ ரொம்ப ரேராக தான் நம்ம பயன்படுத்துவோம், ஏதாவது ஒரு பொருளை சொல்லும் போது தான் பயன்படுத்துவோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டுக்கான டிஃப்ரெண்ட் மீனிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் அமைக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கும் போது என்னன்னா, ஐ வி யூ ஹி ஷி தே இட். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் ரெடி, வேர்ப் ஃபார்ம் ரெடி நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் யார் வேணும், நமக்கு ரூல் வேணும் இல்லையா. யாருடைய ரூல், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ரூல். அப்போ ரூல் எடுக்கும் போது வில் ஹாவ், வில் ஹாவ் ரூல். இவங்க கூட யாருனோ வேர்ப் ஃபார்ம், அது யாரோடதான் வரணும், வி த்ரீ, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இவங்க தான் நமக்கு வரணும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி, ரூலும் ரெடி, அண்ட் வி த்ரீ அப்படிங்கிறது ரெடி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ சப்ஜெக்ட் வச்சு இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுத போகிறோம். நீங்கள் இந்த சப்ஜெக்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எனி திங் லைக் ஹீ அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ ஹீ வில் ஹாவ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஹி வில் ஆ ஃபிக்ஸ்டு. ஸோ ஹி வில் ஆ ஃபிக்ஸ்டு, அவர் வந்து என்ன பண்ணாரு, பொருத்திட்டாரு இல்லையா. ஸோ அப்போ எதை பொருத்திட்டார் அப்படின்னும் போது, ஹி வில் ஆ ஃபிக்ஸ்டு ஹிஸ் பைக். ஸோ இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய பைக்கை என்ன பண்ணுறாரு, சரி செய்யப்பட்டார். ஓகேயா, சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பைக்கை சரி செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பொருத்தப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஓகேவா, அவர் ஹிஸ் பைக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ அவருடைய, நல்லா பாருங்க, இங்கே ஹீங்கிறது தான் இண்டிகேட் டு அவர் அப்படிங்கிறது. இந்த அவருடையங்கிறது ஹிஸ் இந்த இடத்த இண்டிகேட் பண்ணுது. அவர் அவருடைய பைக்கை, ரெண்டாவது, மூணாவது நம்ம பைக். ஸோ மூணாவது, அவர் அவருடைய பைக்கை என்ன பண்ணியிருக்காரு, வில் ஹாவ் ஃபிக்ஸ்டு, பொருத்தப்பட்டார் சொல்லலாம், இல்லை சரி செய்யப்பட்டார்னு சொல்லலாம். அவர் அவருடைய பைக்கை இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ அவர் அவருடைய பைக்கை பொருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சரி செய்யப்பட்டார். இதர் அது ரிப்பேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சரி செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணி திரும்பவும் லைக் டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், பொருத்தப்பட்டார் அப்படிங்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்குதோ அந்த ஆக்ஷனுக்கு ஏற்றார் மாதிரி, அந்த மீட்டுக்கு ஏற்றார் மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சூட்டபிளான வார்த்தையை நீங்கள் அந்த சமயத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இதர் டூ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும் போது அந்த டூ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸுமே அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். அப்படி மாற்றும் போது என்னன்னா கரெக்டாக போய் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து வாக்கியத்தில் பர்ஃபெக்டாக உட்காரும். ஸோ அதுக்கானது இதை வந்து நீங்கள் நேம் சொல்லியும் சொல்லிக்கலாம். ஸோ ராம் பில்லா ஃபிக்ஸ்டு ஹிஸ் பைக் அப்படின்னா போது என்ன வரும், ராம் அவருடைய பைக்கை பொருத்தப்பட்டார், இல்லை ராம் அவருடைய பைக்கை சரி செய்யப்பட்டார் அப்படிங்கிறது சொல்லலாம்.
ஓகேயா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கான இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 sentences ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பண்ணுறத எழுதி பாருங்கள், அது அண்ட் தென் பேசி பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்கும் தொப்ப போறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தா கார்ப்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதிக கார்ப்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸ்ல இருக்கு. அதுவே ஜப்பான்ல ஒக்கினாவா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய வயசெல்லாம் பார்த்தோம்னா 100 வயசுக்கு மேலேயே வாழ்றாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஹெல்தியான கார்ப்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே கார்ப்ஸ் தான். ஆனா ஏன் அந்த ஜப்பான்ல இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் 100 வயசுக்கு மேல வாழ்றாங்க, அதுவும் உலகத்திலேயே 100 வயசுக்கு மேல அதிகமா வாழ்ற மனுஷங்க எங்க இருக்காங்கன்னா இந்த ஒக்கினாவால தான் இருக்காங்களா. அண்ட் இதுல குறிப்பா அவங்க சொல்றது என்னன்னா அவங்களுடைய கார்ப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மில்லட்ஸ், ரெட் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தேவையான ஹெல்தி கார்ப்ஸ் மட்டும் அவங்க எடுத்துக்கிறதுனால தான் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாயிட்டே போகுது. ஆனா நம்ம ப்ராசஸ்டான கார்ப்ஸ் எடுக்கிறதுனால தான் நம்மளுடைய உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் குறிப்பா இது ஆயுசையும் கம்மி பண்ணிட்டே போகும். ஒன்ஸ் ஃபேட் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓசிடிஏ அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவ் என்ன தெரியுமா? அதாவது நீங்க உங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களை யார வேணா திட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்றீங்க, உங்க ஆபீஸ் ஸ்பேஸ்ல உங்க மேனேஜரோ ஓனரோ உங்களை திட்டிட்டாங்கன்னு வெச்சுக்கங்க. பதிலுக்கு நீங்க அவங்களை திருப்பி திட்டினா என்ன பண்ணுவாங்க? உடனே உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த அசைன்மென்ட்ட கொடுத்துறணும். இந்த மாதிரி என்ன இப்படி திட்டிட்டாங்க, பதிலுக்கு நீங்க இப்படி திட்டிட்டு வாங்க அப்படினு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வெச்சுக்கங்க. உங்க கிட்ட காசு வாங்கிட்டு நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு இவங்க திட்டி வருவாங்களாம். இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி அவங்க படிச்சும் காட்டுவாங்களாம். சோ இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல, பாத்தீங்களா பிசினஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் நோண்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தூக்கமே வராது, கவனிச்சிருக்கீங்களா? அதுவும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் நம்ம மொபைலை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தூங்கிடுவோம், டொம்னு மொபைல் மண்டையிலேயே விழுகும். ஆனா போக போக பார்த்தோம்னா மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க நைட்டு அதுவும் தூங்காம யூஸ் பண்ணும் போதெல்லாம் நமக்கு தூக்கமே வராது. ஏன்னா நம்மளுடைய மெலனின் ப்ரொடக்ஷன், அதாவது தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான மெலனின் ப்ரொடக்ஷன் இது கம்மி பண்ணிடுறதுனால தான் நைட்டு ப்ரொலாங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த நாட்கள் அதோடைய பாதிப்பு உண்டாகும். 10 மணிக்கு தூக்கம் வரும், 11 மணிக்கு தூக்கம் வரும், அப்புறம் 12 மணி, 1 மணி, 3 மணி, 4 மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கமே வராத மாதிரி இது கிரியேட் பண்ணி விட்டுரும். அதனால தூங்க போகிறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைலை தூக்கி எங்கேயே ஓரமாக வச்சுட்டு அப்புறம் பெட்ரூமில் போய் தூங்குங்க, நல்லா தூக்கம் வரும். கார் ஓட்டுறதுக்கு ஹெவியாக ட்ரைண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேரால் ஹேண்டிலே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்ன தெரியுமா, கார் சடனாக ஸ்கிட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கிறது தான். ஒன்ஸ் கார் ஸ்கிட் ஆகும் போது பிரேக்கை மட்டும் பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரேக் இன்னும் அந்த ஸ்கிட்டை ஆக்சலரேட் பண்ணிடும். நீங்கள் அப்போ பண்ண வேண்டியது எந்த பக்கமாக கார் ஸ்கிட் அடிக்குதோ அதே பக்கம் ஸ்டேரிங்கை திருப்பினீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆப்போசிட்டில் திருப்புனா கார் கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆனால் அதுவே நிறைய ரோட்டில் தண்ணி தேங்கியிருக்கும், ஹைவேஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம காரை கொண்டு போகும்போது நம்ம டயருக்கும் தரைக்கும் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனை தண்ணி தடுத்துரும். அதனால் கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்டாக தண்ணியில் ஸ்பீடாக போகிறதையும் அவாய்ட் பண்ணுங்க. இவி கார்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, ஏன் ஸ்கூட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பெட்ரோல்லேருந்து எல்லாரும் இவிக்கு தான் கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது, நிறைய பேர் பெட்ரோலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவி கார்ஸும் பைக்ஸும் இப்போது வாங்குறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால இவி கார்ஸ் அண்ட் பைக்ஸோடைய மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மக்கள் எதிர்பார்த்த அளவில் அந்த புழக்கம் ஏற்படல, குறிப்பாக இந்தியாவில். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். And this is Vaf from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். லைஃப்பில் தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு லைஃப் லெசன்ஸை வந்து படிச்சுட்டே வரோங்க. அந்த விதத்தில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ வந்து விடுபட்டிருக்கு. அந்த விஷயங்களை ஒன்றுன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் December 2nd சிறப்புகள்ங்க. இந்த December 2nd என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த தயாரிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் சமூக சேவகராகவும் விளங்கிய பொம்மி ரெட்டி நாகரெட்டி அவர்களுடைய பிறந்த தினங்க. 1912 December 2nd இவருடைய பிறந்த தினம்.
கொண்டாடப்படுகிறது. நாகி ரெட்டி தயாரிப்பாளர் அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியுங்க. இவர் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காய வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தான் நாகி ரெட்டி அவர்கள். பின்னாளில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஜயா வாகினி ஸ்டூடியோவை உருவாக்கியவர் தான் நம்முடைய நாகிரெட்டி அவர்கள். இவர் கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்து திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கியவர் நம்முடைய நாகிரெட்டி அவர்கள்ங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நெருங்கிய நண்பர் சக்கரபாணி அவர்களுடன் இணைந்து தான் இவருடைய தயாரிப்பு நிறுவனத்தையே வந்து இவர் உருவாக்கினாருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு வெங்காய வியாபாரிங்க. அதாவது விவசாய நிலத்தில் விளையக்கூடிய வெங்காயத்தை எல்லாமே வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர் தான் இவருடைய தந்தை வந்து அந்த தொழில் செய்து கொண்டிருந்தார். தந்தைக்கு உதவியாக இருப்பதற்காகவே தன்னுடைய 18 வயதிலேயே இந்த வெங்காய வியாபாரத்தில் வந்து நம்முடைய நாகிரெட்டி அவர்கள் வந்து இறங்கினாருங்க. அப்போ ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வெங்காயத்தை வந்து ஏற்றுமதி செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் தான் அப்போ அனுப்புவாங்கங்க. கப்பலில் அப்போ அனுப்பும்போது வந்து அந்த கப்பல் வந்து மூழ்கி விட்டதுங்க. மிகப்பெரிய நஷ்டம் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டதுங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கையில் இருந்த சிறிய தொகையை வைத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர ஜோதி அப்படிங்கிற ஒரு நாள் இதழை வந்து இவர் தொடங்கினாருங்க. அந்த இதழ் வந்து நன்றாக வந்து சென்று கொண்டிருந்ததுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சந்தமாமா அப்படிங்கிற குழந்தைகளுக்காக ஒரு இதழை வந்து அவர் தொடங்கினார். இந்த சந்தமாமா இதழ் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அம்புலி மாமா அப்படிங்கிற அந்த பெயரில் வந்து அந்த இதழ் வந்ததுங்க. அந்த இதழ்களில் வந்து பார்த்திங்கன்னா கதை ஆசிரியராக கதைகளை எழுதி கொண்டிருந்தவர் தான் வந்து சக்கரபாணி அவர்களுங்க. அவருடைய நெருங்கிய தொடர்பு வந்து நம்முடைய நாகிரெட்டி அவர்களுக்கு ஏற்பட்டது. மிகப்பெரிய இணைபிரியா நண்பர்களாக இருவரும் உருவாகினாருங்க. தன்னுடைய திரைப்படத்துறையில் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தன்னுடைய நண்பர்கிட்ட சக்கரபாணி அவர்கள்ட்ட தெரிவிக்க இருவரும் இணைந்து வடபழனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிகப்பெரிய தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய விஜயா வாகினி ஸ்டுடியோவை உருவாக்குனாங்கங்க. அங்கே தான் வந்து படப்பிடிப்புகள் எல்லாமே நடக்கும். அங்கே உருவாக்கப்பட்ட எல்லா படமுமே வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுங்க. ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வளரக்கூடிய சூழலில் அப்போ ஆந்திரா முதல்வராக இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய நாகிரெட்டி அவர்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த ஸ்டூடியோவை ஆந்திராவுக்கு கொண்டு வந்துடுங்க, எவ்வளோ செலவானாலும் நாங்கள் அதை பார்த்துக்குறோம், உங்களுக்கு நாங்கள் உதவிகரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற பதிலை வந்து சொன்னாங்கங்க. அப்போ அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என்னை வாழ வைத்தது தமிழ் மண் தான், அந்த தமிழ் மண்ணை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகிரெட்டி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாருங்க. அதன் பிறகுதான் இந்த சக்கரபாணி அவர்களும் நாகிரெட்டி அவர்களும் தொடர்ந்து பல படங்களை தயாரிச்சாங்கங்க. அதில் அவர் முதல் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாள பைரவிங்கிற படங்க. என் டி ராமாராவ் அவர்கள் தான் வந்து அதில் ஹீரோ. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்குலேயும் ஒரே சமயத்தில் அந்த படத்தை தயாரிச்சாங்கங்க. இந்த படத்துக்கு வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கதை வசனம் பாடல்கள் வந்து தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதினாருங்க. கண்டசாலா அவர்களுடைய இசையில் தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் சாவித்திரி அவர்கள் வந்து பல படங்கள் நடித்து வந்துட்டுருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற படத்தில் அதை இரண்டாவது கதாநாயகியாக நாகிரெட்டி அவர்கள் சாவித்திரி அவர்களை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சாவித்திரி அவர்கள் திரைப்படத்துறையில் வந்து புகழின் உச்சத்திற்கே செல்வதற்கு ஒரு அடித்தளமாக அந்த படம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு இந்த விஜயா வாகினி ப்ரொடக்ஷனில் மிகப்பெரிய அந்த விஜயா வாகினி ஸ்டுடியோவில் விஜயா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான பல படங்கள், அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு படம், எங்கள் வீட்டு பிள்ளை, மிஸ்ஸியம்மா, குணசுந்தரி, வாணி ராணி போன்ற பல வெற்றி படங்களை வந்து விஜயா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் நாகிரெட்டி அவர்கள் உருவாக்குனாருங்க. அதிலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை வந்து ஹிந்தியிலையும் உருவாச்சு, தெலுங்கு, தமிழ் என்ற பல மொழிகளில் அந்த படங்களை வந்து வெற்றி படமாக அமைந்தது. அது எல்லாரும் அறிந்தது. ஆனால் வட இந்தியாவில் வந்து இந்த படங்கள் வெள்ளி விழா படமாக உருவாக்கப்பட்டது என்பது நிதர்சனமான ஒரு உண்மைங்க. இப்படி தன்னுடைய வெங்காய வியாபாரியாக ஆரம்பித்த நாகிரெட்டி அவர்கள் திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக பர பலரும் வந்து அவர் வணங்கும் ஒரு தொழிலதிபராக உருவானார் என்பது வரலாறுங்க. இவருடைய சிறப்புக்காகவே இவருக்கு கலைமாமணி விருது, தாதா சாஹேப் பால்கே விருது என்ற பல விருதுகளை நம்முடைய நாகிரெட்டி அவர்கள் பெற்றாருங்க.
பின்னால் தன்னுடைய நண்பர் இறந்துவிட அதன் பிறகு நான் படமே தயாரிக்க மாட்டேன், ஏன்னா இருவருமே பங்குதாரராக இருந்தான் பல படங்களை தயாரித்தாங்கங்க. தன் நண்பர் இறந்து விட்ட பிறகு தயாரிப்பு நிறுவனத்தையே நிறுத்திட்டாருங்க. அதன் பிறகு வந்து எல்லாருமே வந்து இயக்குநர்கள் எல்லாம் வெளிப்புற படப்பிடிப்புக்கு செல்ல ஆரம்பித்ததுனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அவரை இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோவில் விஜயா மருத்துவமனையை வந்து அவரை விஜயா திருமண மண்டபத்தையும் வந்து நாகரெட்டி அவர்கள் உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farida and Manjal Velmalai team.